ஓம் மகா கணபதி நமக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக குரு பகவான் வக்ர நிவர்த்தி பலன்களை பார்க்க இருக்கோம். குறிப்பாக இந்த வீடியோவானது மிதுன ராசிக்கான வீடியோ. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால என்ன பலன்களை தர இருக்கிறார் அப்படின்றத பார்க்கிறோம். குரு பகவான் இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்க ஏழாம் இடத்தைபதி பாதகாதிபதியாக வராரு. ராசிக்கு ஆறாம் இடத்துல விருச்சிக ராசியில் உட்கார்ந்துருக்கார். கெட்டவன் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் என்ற விதியின் அடிப்படையில் உங்களுக்கு இந்த ராசிக்கு ஆறாம் இடத்துல இந்த குரு பகவான் உட்கார்ந்துருக்கக்கூடிய காலகட்டங்கள் இன்னும் மூணு மாத காலத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படியான தொந்தரவுகள் இருக்காது. சரிங்களா, அதிகப்படியான தொந்தரவுகள் இருக்காது. தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படும், சுப விரயங்கள் ஏற்படும் அப்படின்ற சொல்லலாம். ஏன்னாக்க ராசிக்கு பனிரெண்டாம் இடத்த குரு பகவான் பார்த்தார் அப்படின்னாக்கா வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும், அதனால சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் அப்படின்ற சொல்லலாம். தொழில் வளர்ச்சியும் ஏற்படக்கூடிய காலகட்டம் அப்படின்ற சொல்லாங்க. இவர் ராசிக்கு இரண்டாம் இடத்த பார்க்கறதுனால குடும்பத்தில் மன நிம்மதி, குழந்தை பாக்கியத்தை எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மூணு மாத காலகட்டத்தில் இந்த குரு பகவான் தான் குழந்தைக்கு அதிபதிங்க. அப்போ இந்த குரு பகவான் இந்த மூணு மாத காலத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த மூணு மாத காலத்தில் குழந்தை பேர் பெறத்துக்கான அமைப்புகளானது இருக்குது அப்படின்ற சொல்லலாம். இந்த ராசிக்காரர்களுக்கு மற்ற விதத்தில் எந்த விதத்திலையும் தோஷங்கள் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான அமைப்பு கிடையாது. ஆனால் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படும். விரையாதிபதி இவருக்கு ராசிக்கு ஏழாம் இடத்தை பாதகாதிபதியாக வர்றதுனால வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டமானது இருக்கும். கொஞ்சம் செலவுகளை கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளே நீங்கள் வச்சு நீங்கள் செயல்பட்டீங்கன்னாக்கா அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி போகிறதுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்ற சொல்லலாம். மற்ற விதத்தில் எந்த விதத்துலையும் தோஷங்கள் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான அமைப்புகள் எதுவுமே கிடையாது. நன்றி, வணக்கம்.